புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நமக்கு பிடிச்சவங்களையும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் அதிகமா கேர் பண்ற நாம நமக்காகவே நம்ம கூடவே இருக்கிற நம்ம உடலை கேர் பண்ண பெரும்பாலும் மறந்துடுறோம். அப்படி மறக்காம நம்மளுடைய உடலை கேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணி ஆரோக்கியமான வாழ்வை நிச்சயமா பெற முடியும். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்வை பெற நினைக்கிற உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு தீர்வு தர ஒரு ஷோ தான் நம்ம டாக்டர் ஆன் கால். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டாக்டர் ஆன் கால் ஷோல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொல்றதுக்காக நம்ம கூட ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம், பைல்ஸோட அந்த மலச்சிக்கலும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த வலியும் வேதனையும் வந்து சொல்லில் அடங்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து எதனால் ஏற்படுது, அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள், எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம மேற்கொள்ளணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பைல்ஸ் அப்படின்னாவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மலச்சிக்கல், மலச்சிக்கல் தொந்தரவுகளை தொடர்ந்து தான் நமக்கு இந்த மூல தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது வந்து நினைக்கிறோம். பல காரணங்கள் வந்து இருக்குது. இப்போ கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் நம்மளுடைய உணவு முறைகளும் வந்து இந்த மாதிரி நமக்கு ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெமராய்ட்ஸ் மூலம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து காரணங்கள் வந்து இருக்குது. இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பைல்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ வலிகள் வந்து இருக்கா, எரிச்சல் இருக்குது, இல்லை வந்து ரத்தப்போக்கு வந்து இருக்குது அப்படின்னா உடனே வந்து நம்ம அந்த வலிகள் வந்து குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறுவை சிகிச்சைகள் வந்து நம்ம வந்து மேற்கொண்டுறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மூலம் தொந்தரவுக்கு நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இரண்டு முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன், திரும்பவும் எனக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி அதை மட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகளும் நம்மளுடைய உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி அன்றாடம் வாழ்வியல் முறைகள் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் வந்து நமக்கு திரும்ப திரும்ப தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைல்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்படுது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், இந்த பைல்ஸ் ப்ராப்ளமில் நமக்கு ஆசனவாய் பகுதியில் எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கே வந்து மலச்சிக்கல் வந்து இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரியாக வந்து கவனிக்க மாட்டாங்க. இப்போ 2 days once வந்து மோஷன் போகிறது, இல்லை வந்து மார்னிங் வந்து போகாமல் ஈவினிங்கில் வந்து போகிறது, இந்த மாதிரி மாறி மாறி அந்த மாதிரி அந்த ப்ராப்பராக வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்காம அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வறண்டு போய் அடுத்து இப்போ அன்னைக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு 2 days கழித்து வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வறண்டு போயிருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து மோஷன் வந்து வெளித்தள்ளும்போது அந்த ஆசனவாய் பகுதி சுற்றி இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் நமக்கு வந்து வெயின்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான அழுத்தம் வந்து அதிகமாகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய திசுக்களில் டிஷ்யூஸில் நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து அடைஞ்சு அங்கே வந்து ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் வந்து கிழிவுகள் வந்து நமக்கு ஏற்படுத்தும் பொழுது அங்கேருந்து நமக்கு மோஷன் போகும்போது வந்து ப்ளீட் ஆகும். ஒரு சில பேருக்கு தனியாகவே வந்து மோஷன் போனதுக்கு அப்புறமா வந்து ட்ராப் ட்ராப்பாக வந்து நமக்கு வந்து ரத்தம் வந்து வெளிப்படும். ஒரு சில பேருக்கு டேப்பில் எப்படி வந்து வாட்டர் வந்து போகுதோ அந்த மாதிரி வந்து பீச்சிட்டு அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து வெளிப்படும். இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஆசனவாய் பகுதி சுற்றி இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு வீக்கங்கள் ஏற்பட்டு நமக்கு அந்த பகுதிகளில் சதை வளர்ச்சிகள் மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ பைல்ஸ் அப்படின்னாவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இரண்டு வகையாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதாவது உட்புறத்தில் நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்னல் பைல்ஸ், அதாவது வந்து உள் மூலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஆசனவாய் பகுதியை சுற்றி நமக்கு வந்து வெளிப்புறத்தில் வந்து பாதிப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வெளி மூலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ எப்படி வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து மலச்சிக்கல் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக்காக டயரியா கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே
ஐந்து முறை ஆறு முறை வந்து அடிக்கடி வந்து மோஷன் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை சாப்பிட்ட உடனே உடனே வந்து மோஷன் போகிறது, நார்மலாக ஒரு காஃபி எடுத்துக்கிட்டாங்கனாலே திரும்ப உடனே வந்து மோஷன் போகிறது. எப்பொழுதுமே வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இரண்டுலேருந்து ஒரு மூன்று முறை வந்து நம்ம மோஷன் வந்து போகிறோம் அப்படின்னா அது ஒரு நார்மலான விஷயம். அதை விட அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகிறது, இல்லை இப்போ ஏதாவது தண்ணி குடிச்சிட்டாலே ஒரு சில பேர் வந்து மோஷன், லூஸ் டூல்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து அவங்க சரியாக கவனிக்காமல் விட்டாங்க அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ரானிக் டயரியா கண்டிஷன்ஸ்லேயும் அவங்களுக்கு அந்த நமக்கு அந்த ஆசனவாய் பகுதிகளில் வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும்பொழுது இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உடல் உஷ்ணம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலில் வந்து பித்தம் அதிகமாக இருக்குது, மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து இப்போ ஏதாவது தொடர்ந்து லாங் தொடர்ந்து ஒரு இப்போ 8 hours 10 hours அந்த மாதிரி தொடர்ந்து உட்கார்ந்துட்டே இருக்காங்க, அது வந்து ஹீட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஆசனவாய் பகுதிகளில் பாதிப்புகள் வந்து ஏற்படும். அப்படி இல்லை ரொம்ப வந்து ஹீட் எக்ஸ்போஷரில் வந்து ரொம்ப ஒர்க் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்போ ஒரு சில டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணுறது, இல்லை வந்து தொடர்ந்து சீட்டடாக ஒர்க்கே வந்து பண்ணிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி லாங்காக தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டிங்லேயே வந்து இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு பாடி ஹீட் மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி நமக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக அந்த தூக்கம் அப்படிங்கிறதே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. லேட் நைட் தூங்குறது தான் வந்து எல்லாருமே குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து 12, 1 o'clock அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக தூங்காமல் லேட் லேட்டாக வந்து தூங்குறோம். நம்ம லேட் நைட் வந்து தூங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகி நமக்கு இந்த மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெயிட் வந்து அவங்களோட ஆக்குபேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வெயிட் வந்து அவங்க லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரொம்ப காரத்தன்மையான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு சரியாக வந்து டைஜஸ்ட் ஆகாமல் ரொம்ப செரிமானமாகிறதுக்கே கஷ்டமான உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, தேவைக்கு அதிகமான உணவுகள் வந்து வந்து எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் இன்டைஜிஷன் இல்லை வந்து க்ரானிக் டயேரியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ப்ரெக்னன்சி, இப்போ ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து மோஷன் சரியாக வந்து போகாமல் அவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து நமக்கு அந்த பேபியோட க்ரோத் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பைக்கு பின்புறத்தில் வந்து நமக்கு மலக்குடல் இருக்குது, முன்புறத்தில் வந்து நமக்கு யூரினரி அந்த யூரினரி பிளாடர் வந்து இருக்குது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு குழந்தையோட சைஸ் பேபியோட வெயிட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்பொழுது அந்த மலக்குடலில் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தம் வந்து இருக்கும். அப்போ வந்து நம்ம சரியாக வந்து நம்ம மோஷன் சரியாக பாஸ் பண்ணாமல் கான்ஸ்டிபேஷன் கண்டிஷன்ஸ் வந்து தொடர்ந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆர்லெஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு பல காரணங்கள்னால நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகள் ப்ராப்பராக வந்து ஒரு நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எதுவுமே எடுத்துக்காமல் நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு பவல் மூமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டிஷன்ஸை வந்து நமக்கு வந்து உருவாக்கி நமக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி விடுது. இப்போ இந்த மாதிரி காரணங்களோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ பைல்ஸ் அப்படின்னாவே நம்ம வெளியே சொல்கிறதுக்கு ஒரு விதமான பயம், ஒரு சில பேருக்கு வந்து கூச்சம், இந்த மாதிரி விஷயத்தினால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சரியாக கவனிக்காமல் அப்படியே வந்து வச்சுட்டே இருந்து அது வந்து க்ரானிக் ஆகும்பொழுது அவங்க வந்து வெளியில் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு பாதிப்புகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆசனவாய் பகுதியை சுற்றி நமக்கு ஒரு விதமான வலிகள் வந்து இருக்குது, எரிச்சல் வந்து ஏற்படுது, ஒரு சில பேருக்கு வந்து மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நார்மலாக வந்து உட்கார முடியாத அளவுக்கு வலிகள் வந்து ஆசனவாய் பகுதியை சுற்றி வந்து இருக்குது அப்படின்னாவே, இல்லை வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, மலச்சிக்கல் வந்து இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வந்து மோஷன் போகிறோம், ஒரு சில பேர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்து மோஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுக்கணும், எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அப்படி கவனிக்காமல் விட
விடும்போது தான் அது நாட்பட்டு போகும்போது நமக்கு அந்த சதை வளர்ச்சிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகி ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டு ப்ளீடிங் ஸ்டூல்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்து ஏற்படுறது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு சில உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஃப் பண்ணுற மாதிரி ஹை ஃபைபர் ஃபுட்டு வந்து நம்ம எடுத்து எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சதை வளர்ச்சிகள் வந்து சுருங்கி நமக்கு அங்கே இருக்கக்கூடிய வீக்கங்கள் எல்லாமே வந்து குறையிற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து போட்டு சிட்பாத் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது நமக்கு வந்து அறுவை சிகிச்சை போகணுங்கிற அந்த அவசியமே கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இன்டர்னல் பைல்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்டர்னல் உள் மூலமாக இருந்தாலும் சரி வெளியில் நமக்கு வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டு வெளியே நமக்கு டச் பண்ணால் தெரிகிற அளவுக்கு ஸ்கின் டேக் மாதிரி வந்திருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன் வந்து இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து இப்போ சொன்ன மாதிரி சிட்பாத்து ஒரு சில எக்ஸசைஸ் மைல்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணும்பொழுது இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு வந்து அறுவை சிகிச்சைகளே இல்லாமல் நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு ஒரு கேள்வி கேக்கணும், என் பொண்ணுக்கு ஒரு கேள்வி கேக்கணும். தொடர்ந்து கேளுங்கம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து வயசு 59 ஆகுதுங்க. சரிங்கம்மா. எனக்கு வந்து அல்சர் இருந்தது, இப்ப என்னன்னா பைல்ஸ் அந்த உட்கார இடத்துல எரியுது, உள்ள எரியுது. சரிங்க. சாப்பிட்டாலும் எரியுது, பருப்பு சாப்பிட்டாலும் எரியுது, ரசம் சாப்பிட்டாலும் எரியுது, ஒரு வருஷமா எரியுது. நான் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், அப்போ கூட கேட்கல, ஆயின்மெண்ட்லாம் வச்சுக்கிறேன், ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. சரிங்கம்மா. அதுக்கு வீட்டிலேருந்து என்ன செய்ய முடியுமா பாருங்க. சரி. அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து ஈரலில் வந்து கொழுப்பு படைஞ்சிச்சு. ஓகே. அது வந்து வீட்டில் இருந்த மாதிரியே கரைக்க முடியுமா? கிட்னிலே கல்லுடுச்சு, அதுக்கு என்ன ஒரு மருந்து என்ன சொல்லுங்க. சரிங்கம்மா. என்ன வயதாகுது உங்களுக்கு? அவங்களுக்கு 40 சுகர் வேற இருக்கு, கிட்னில கல் இருக்கு, இந்த படபடப்பு வருது அவளுக்கு. சரிங்கம்மா. ஈரல்ல வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல கொழுப்பு படைஞ்சிருக்குறாங்க. சரி, ஓகேம்மா. அதுக்கு பயமாமா? சரி. கிட்னி ஸ்டோன் என்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களா, தெரியுங்களா? ரெண்டு வருஷமா இருக்குமா, சின்னதாக தான் இருக்குன்னு தெரியுதாங்க. சரி, ஓகேம்மா. ரெண்டு கல் இருக்கான், அது வீட்டுல இருந்து என்ன மருந்து சாப்பிட முடியுமா கொஞ்சம் சொல்லுங்க. சரி, ஓகேம்மா. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அல்சர் ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து இருந்துச்சு, இப்போ வந்து எந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு வந்து மோஷன் போகும்போது வந்து வலிகள் இருக்குது, இல்லை வந்து எரிச்சல் வந்து இருக்குது, நார்மலாகவே வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அல்சர் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டோம் அப்படின்னா டைஜஷன் வந்து சரியாக இல்லாமல் இருக்காது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா செரிமானம் ஆகாததுனால அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அடிக்கடி வந்து மோஷன் போகிற மாதிரியான கண்டிஷன்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். இப்போது நமக்கு வயிற்று பகுதிகளில் புண்கள் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு சரிவர வந்து உணவுகள் வந்து எடுக்க முடியாது, அப்போ வந்து நமக்கு கேஸ் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாவே நமக்கு மலச்சிக்கல், டைஜஷன் வந்து சரியில்லாமல் நமக்கு மலம் வந்து ரொம்ப வறண்டு போய் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விடும். இப்போ எதனால் நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து உணவுகள் எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் ஆல்ரெடி வந்து உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரி பைல்ஸ் கண்டிஷன்ஸில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம், ரொம்ப காரத்தன்மை உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், டைஜஷன் வந்து சரியில்லாமல் நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிச்சல் வலிகள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க. இப்போ உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தினால தான் உங்களுக்கு அந்த எரிச்சல் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து ஏற்படுறது, அதனால் நல்லெண்ணெய் குளியல் வந்து வாரம் ஒரு முறை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துத்தி கீரை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெயில் வந்து அந்த துத்தி கீரையை வந்து நல்லா வதக்கிட்டு நார்மலாக சாப்பாட்டில் வந்து நீங்கள் சேர்த்து அந்த துத்தி கீரையை வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டே வாங்க. அதே மாதிரி ஆசனவாய் பகுதிகளில் வந்து எரிச்சல் இருக்குது, கொஞ்சம் வீக்க மாதிரி வந்து நமக்கு டச் பண்ணும்போது வந்து தெரியுது, சதை வளர்ச்சி மாதிரி இருக்குது அப்படின்னா அதே துத்தி கீரையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதக்கிட்டு
வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆசன வாய்ப்பகுதிகளில் வந்து வச்சு நீங்கள் வந்து கட்டிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஆல்ரெடி அல்சர் கண்டிஷன் இருக்கும்போது அந்த அல்சரை வந்து குணப்படுத்துறதுக்கு மோர் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பட்டர் மில்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 கிளாஸஸ் வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அல்சர் கண்டிஷன் உள்ளிருக்கக்கூடிய அந்த புண்களும் வந்து ஆற ஆரம்பிக்கும். நமக்கு குடலில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் நம்ம உணவுகளை வந்து டைஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய அந்த குட் பாக்டீரியாஸும் நம்ம இந்த மோர் எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் வந்து உறிஞ்சிட்டு கழிவுகள் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது டைஜஷன் வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். மலச்சிக்கல் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட உங்கள் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ஏஜ் வந்து சொல்லியிருந்தீங்க. சுகருக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்ருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது, அதுவுமே 2 இயர்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு 3 mm இருக்குது, 4 mm இருக்குது, 5 mm இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பெரிய சைஸ் இல்லை, அதனால் வந்து அப்படியே விட்டுறது. எப்போ வந்து வலிகள் வந்து ஏற்படுதோ அப்போ வந்து வந்து மருந்துகள் ஏதாவது எடுத்துக்கிறது இல்லை. யூரின் போகும்போது தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதுக்கான மருந்துகள் வந்து எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிட்னிக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா நாட்பட்டு போக போக அதோடய அளவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோனை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம், இல்லை வலிகள் வந்து குறையிறதுக்கான மாத்திரைகள் மட்டும் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து சரியாக இல்லாததுனால தான் நமக்கு உள்ளே வந்து அந்த தாது உப்புக்கள் கழிவுகள் வந்து சேர்ந்து நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து மாறுது. இப்போ கிட்னி ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரி வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸும் நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நெரிஞ்சில் முள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு அது கூட வந்து மூக்கிரட்டை அப்படிங்கிறதும் வந்து கிடைக்கும். ரெண்டுமே ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கோங்க. ஒரு 250 ml வந்து வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இப்போ சொன்னோம் இல்லையா நெரிஞ்சல் முள் மூக்கிரட்டை இது ரெண்டையும் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி அந்த 250 ml 50 ml ஒரு 1/5 பங்கு நல்லா சுண்டு அதை வந்து காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டி நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். அந்த கிட்னி ஃபங்க்ஷனும் நமக்கு வந்து ரெகுலேட் ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கற்களும் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாமா, பயப்பட தேவையில்லை. இப்போ பைல்ஸ் தொந்தரவுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எளிமையான அறுவை சிகிச்சைகளே இல்லாமல் மூலிகை மருத்துவ முறைகள் மூலமாகவே நம்ம உள்ளுக்கு மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஸ்கேன் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அதை பார்த்துட்டு சைஸ் வந்து ரெண்டு சைடுமே கிட்னியில் வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து இருக்கா என்ன அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அது வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். நீங்கள் பயப்பட வேண்டாமா. நம்மளோட RJR மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ பைல்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கிட்னி ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு எப்போ வந்து சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அப்போ வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனால் நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து நார்மலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5 mm 3 mm அந்த மாதிரி வந்து இருக்கும், அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு அடுத்த சென்டிமீட்டர் சைஸில் அந்த மாதிரி மல்டிப்புளாக நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து எந்த கற்கள் வந்து பெருசாக இருக்கோ அதை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நம்மளோட RJR மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 10 mm 1.2 சென்டிமீட்டர்ஸ் 1.5 சென்டிமீட்டர் அந்த அளவுகளில் இருந்த பேஷண்ட்ஸ்க்கே நம்ம மருத்துவ முறைகளிலே யூரின் வழியாக அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோன்ஸும் வந்து கரைச்சி நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நன்றிம்மா. இந்த காலருக்கு நீங்கள் பதில் சொன்னதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அது முற்ற வச்சு நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு செயல். பெயின் கில்லர் போடுறது அவசியமே இல்லை. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போதே அது முறையான சிகிச்சை டைமிங்கில் எடுத்தாலே ரூட்டோட அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து க்யூர் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் தேவையே இல்லை. நம்ம நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்லேயே ரூட்டோட அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருமா? சுலோச்சனாங்க. சுலோச்சனாம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தாங்க.
உங்க வயது என்னமா? 72 தான். தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு தலை முடி வந்து ரொம்ப உதிர்ந்துட்டே இருக்குதுங்க, கொட்டி கொட்டியா. சரிங்கம்மா. அதுக்கு ஒரு தடவை நீங்களே சொல்லியிருக்கீங்க, அது பொடுகு அப்படி இருக்கு. சொல்லுங்க. சோரியாசிஸ் இருந்தால் இருக்கு அப்படின்னு. அது அதுக்கு வந்து எண்ணெய் காட்டி தேய்ச்சம் காட்டிக்கு அந்த அரிப்பெல்லாம் இல்லைங்க. சரிங்கம்மா. ஆனா கையில வந்து இடது கையில உள்ளங்கையில ரெண்டு பருப்பு மாதிரி கட்டி மாதிரி, சின்ன பருப்பு மாதிரி இருக்குதுங்க, அது ரெண்டு கட்டி. சரிங்கம்மா. அது எத்தனாலன்னு தெரியலீங்களே. சரிங்கம்மா. இப்போ அந்த அரிப்புகள்லாம் குறைஞ்சிருக்கா? ஹேர் ஃபால் வந்து இப்போ இருக்குங்களா? இப்போ திரும்பவும். ஆமா, அரிப்பெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. ஹேர் ஃபால் பரவாயில்லைங்க, அவ்வளவுக்கா நான் முதல் மாதிரி இல்லை. சரிங்கம்மா. கையில வந்து உள்ளங்கையில பூரா செவப்பா புள்ளி புள்ளியா இருக்குதுங்க, சின்ன குழந்தைகளுக்கு இருக்குமல்லங்க அந்த மாதிரி. சரி, அரிப்பு இருக்குங்களா? அரிப்பு இல்லைங்க, ஆனா சின்ன பருப்போடு கட்டி ரெண்டு கட்டி இருக்குதுங்க நடு கையில. சரி, ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா, இப்போ 72 அப்படிங்கும்போது நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா தான் ஹேர் ஃபால் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து அந்த டேண்ட்ரஃபை சரியாக கவனிக்காமல் விடும்போது தான் நமக்கு பக்கு பக்கா மீன்ஸ் எதில் மாதிரி நமக்கு தலைப்பகுதிகளில் நமக்கு ஸ்கேல்ப் சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து வருது. இப்போ நீங்கள் அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணுங்கள். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியேறணும். இப்போ டேண்ட்ரஃப் அப்படின்னாலும் சரி, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறது, முடி கொட்டுற தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபுல்லாக வெளியேறும்பொழுது நமக்கு திரும்ப அந்த ரூட் வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நமக்கு ரெஜினரேட் ஆகி நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தைல வகைகள் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ சொன்னீங்க கைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொப்பளங்கள் மாதிரி வந்து இருக்குது, வீக்கம் மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா, நமக்கு லிப்போமா கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வலிகள் வந்து எதுவுமே இருக்காது, அரிப்புகள் வந்து எதுவுமே இருக்காது. நம்ம கை வச்சு டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் நமக்கு வந்து அதில் வந்து இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து அழுத்தினா வந்து வலிகள் வந்து இருக்கலாம், அரிப்புகள் வந்து எதுவுமே இல்லை, இந்த மாதிரி வந்து நமக்கு கொப்பளங்கள் மாதிரி நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா லிப்போமா மாதிரி கூட நமக்கு வந்து இருக்கலாம். சரிங்களா, கொழுப்பு கட்டிகள் வந்து நமக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ அரிப்புகள் வந்து இருந்துச்சு, இல்லை வந்து நான் அந்த டச் பண்ணும்போது வலிகள் வந்து இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து பயப்படணும். இப்போ வந்து அந்த லிப்போமா கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து அந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து மஞ்சளோட சேர்த்து வந்து அரைச்சிட்டு அந்த பகுதியில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குது, அதுமாதிரி வந்து லிபிட் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குது, நமக்கு கொலஸ்ட்ரால் அளவுகள் வந்து எந்த மாதிரி இருக்குது, தேவையில்லாத அந்த பேட் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து அதிகமாக வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அந்த லிப்போமா கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்தராக அதை வந்து குறைச்சி கரைக்கிறதுக்கும் அதை அடுத்தடுத்து வந்து வளராமல் இருக்கிறதுக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து நார்மலைஸ் ஆகிடும். நீங்கள் பயப்பட வேண்டாமா. கோயம்புத்தூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போயிட்டு மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாமா. ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம், என்னோட பேர் குகன், நான் எனக்கு 25 ஆகும் மேடம். இந்த கேள்வி உங்களுக்காக கேட்குறீங்களா? ஆமாம் மேடம். தொடர்ந்து கேளுங்க, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். டாக்டர், எனக்கு வந்து செஸ்ட் ரெண்டு செஸ்ட்லுமே கட்டி மாதிரி இருக்கு. சரி, அதுதான் சார் மேடம் கேட்கணும் உங்களுக்கு. நிப்பிள் பகுதியில் இருக்குங்களா இல்லை எந்த இடத்துல இருக்குங்க சார்? இல்லை மேடம், அது ஃபுல்லாகவே இருக்கு மேடம். அதான் ஃபுல்லாகவே இருக்கு. செஸ்ட் ஃபுல்லாகவே வந்து கட்டிகள் மாதிரி இருக்குங்களா? ஆமாம் மேடம். சரி, வலி இருக்குங்களா டச் பண்ணால்? ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து லிம்ஃப் நோட்ஸ் வந்து இருக்குது நமக்கு நாளங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அங்கே வந்து நமக்கு வீக்கங்கள் வந்து ஏற்பட்டுச்சு வந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்சஸ் மாதிரி நமக்கு கட்டிகள் மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும்.
அது வந்து பெருசாக நமக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி விடாது. அதே வந்து நமக்கு வேறு ஏதாவது கட்டிகள் வந்து நமக்கு வந்து இருக்கா, இப்போ வந்து சைஸ் வந்து நமக்கு வந்து பெருசாகிட்டே வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கவனிக்கணும். ஒரு முறை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லது, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கேன் ஏதாவது எடுக்கல அப்படின்னா நம்ம மருத்துவமனை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பண்ணி பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்த பகுதிகளில், இப்போ செஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீமேல்ஸ்க்கு அப்படிங்கும்பொழுது நமக்கு பிரஸ்டில் வந்து கட்டிகள் வந்து ஏற்படும்போது நமக்கு ஃபைப்ராடினோமாஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். இப்போ மேல்ஸ்க்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கவனிக்கணும். இல்லை வேறு ஏதாவது இப்போ வந்து நமக்கு ஆக்சிலாரி ரீஜியனில் ஏதாவது வந்து கட்டிகள் வந்து ஏற்படுதா, இல்லை வந்து தொடை இடுக்கில் வந்து கட்டிகள் வந்து ஏற்படுதா, அந்த லிம்ஃப் நோட்ஸில் நமக்கு இந்த மாதிரி கட்டிகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறத பரவ ஆரம்பிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவனிக்கணும். அதனால் ஒரு முறை நேரில் கூட நீங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம். நன்றி சார். ஒரு நேர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, நாங்கள் உருமைப்படையிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் என்னம்மா? சித்ரா. சித்ரா, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக. உங்கள் வயது என்ன? 34 ஆச்சு. தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. டஸ்ட் அலர்ஜி இருக்குங்க மேடம். என்னதும்மா? டஸ்ட் அலர்ஜி. டஸ்ட் அலர்ஜி இருக்கு, சொல்லுங்கம்மா. ஆமா. எவ்வளவு நாள் அந்த மாதிரி இருக்கு? அது 1 இயர் பக்கமா இருக்குங்க. சரிங்கம்மா. காலையில எந்திரிச்ச மூக்குல நீர் ஒழுகிட்டே இருக்குங்க, தும்மல் வந்துட்டே இருக்கும். சரிங்கம்மா. திரும்ப கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், திரும்ப காலையில அப்படியாருங்க. சரி, ஓகே. மூக்குலேருந்து வந்து தண்ணி வடியறது, தும்மல் முடிஞ்சோடனே மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுதுங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. தும்மலும் வருது, மூக்குலயே வருது. கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் மூக்குல ரைட் சைட்ல அடைப்பு இருக்கு, சகவாந்த மாதிரி அடைச்சிக்குதுங்க. சரி, ஓகேம்மா. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து நமக்கு டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு உள்ளே போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே போயிட்டு நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டியில் போயிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீர் கோக்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நமக்கு தும்மல், மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது இதெல்லாமே வந்து இருக்குது. இது வந்து சைனசைட்டிஸ் கண்டிஷன் தான், பீனிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா நம்ம வந்து பூஸ்டப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே, வெளியிலேருந்து ஏதாவது ஒரு டஸ்ட் வந்து நமக்கு இன்ஹல் ஆச்சு அப்படின்னா கூட நமக்கு அது ஈஸியாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும், நமக்கு இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தி விடாது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டீம் வந்து எடுத்துக்கோங்க. வேது பிடித்தல் முறையில், ஆவி பிடித்தல் முறை சொல்லுவோம் இல்லையா, நார்மலாக ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நொச்சி இலை, அதுக்கப்புறம் வந்து துளசி, கற்பூரவல்லி இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தோட விதை வந்து போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டீம் மாதிரி ஒரு 2 days once வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த தலைப்பகுதிகளில், முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நீர், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ப்ராப்பராக உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோழிகள் வந்து சேராத அளவுக்கு, இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரியான மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்தோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ சொன்ன மாதிரி 2 days once வந்து ஸ்டீம் எடுத்துக்கோங்க. இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஆடாதொடைங்கிறது ஈஸியாக வந்து கிடைக்கும். அந்த ஆடாதொடை இலை மட்டும் ஒரு 5 இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து சாறு எடுத்துக்கோங்க. அந்த ஆடாதொடை இலை சாறு வந்து நீங்கள் அரைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 15 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கூட ஈக்குவல் அமௌண்ட் தேன் கலந்து, ஒரு 15 ml தேன் வந்து கலந்து அந்த ஆடாதொடை இலை சாறு வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளிகள், கோழைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா, இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட இந்த பீனிசம், சைனசைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு பேசிக் காரணம் உடலில் வந்து உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நமக்கு அப்படியே வந்து நீர் கோர்த்து நமக்கு வந்து தும்மல், மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்திவிடும். அதனால் சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கணும். அந்த பித்தம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுது உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சி அந்த சளிகள் எல்லாமே நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு சளி பிடிக்கும், தலை பாரம் இருக்குது, தலைக்கு தண்ணி ஊற்றினாலே எனக்கு வந்து தும்மல் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக தலைக்கு வந்து குளிக்காமல் வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை வந்து மாதத்திற்கு ஒரு முறையோ அந்த மாதிரி குளிக்கும் போது இன்னும் வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும், அந்த சைனஸ்க்கான தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வேது பிடித்தல் முறை
அதே மாதிரி உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆடாதொடையில் சாறும் தேனும் கலந்து எடுத்துக்கோங்க. வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுங்க. இது ஃபாலோ பண்ணும்போது அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைனஸ்க்கு உள்ளுக்கு வந்து ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் வந்து நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகள் இதெல்லாம் வந்து மேற்கொள்ளும்பொழுது ஒரு 3 to 6 months நமக்கு வந்து நார்மலைஸ் ஆகிடும். இப்போ சொன்னீங்க மூக்கு அடைப்புகள் வந்து இருக்குது, ஒரு சைடு மட்டும் வந்து சதை வளர்ச்சி மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதெல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நசியம் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கும்பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியேறுச்சு அப்படின்னாவே அந்த சதை வளர்ச்சி வந்து சுருங்கி நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து உடலில் பித்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதற்கேற்ற மாதிரி வந்து மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நன்றிம்மா. இந்த நேர் கேட்ட கேள்வி வந்து பெரும்பாலும் இப்போ எல்லாருக்குமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொன்ன அந்த ஆடாதொடை டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோவிட் டைம். இந்த வெதர் வந்து நிறைய பேருக்கு சளி அதிகமாக இருக்குது. ரொம்ப நன்றி டாக்டர். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் கொஞ்சம் தெளிவா பேசுங்க சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? தொடர்ந்து கேளுங்க சார், டாக்டர் இணைப்புலதான் இருக்காங்க. சரிங்க ஐயா. சரி சரி, மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன்லாம் ஃப்ரீயா போ, ஒரு நாளைக்கு இத போங்க. சரி, வயிறு எரிச்சல் இருக்கு, வயிறு உப்புசம் இருக்குங்களா? ஆமாங்க. சரி ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால தான் வயிறில் வந்து நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் வயிற்று புண்கள் வந்து ஏற்படும். இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க. அந்த டைமில் மட்டும் அந்த எரிச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த எரிச்சல் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். மலச்சிக்கல் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னா ஏன் வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அல்சர் கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு அதிகமாகும் அப்படின்னா இப்போ வந்து அன்னன்னைக்கு வந்து நமக்கு கழிவுகள் வந்து வெளியே தாமல் நம்ம மலக்குடல்லே கழிவுகள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு கெட்ட வாயு, ஒரு டாக்ஸின்ஸ், ஒரு கேஸ் வந்து நமக்கு வந்து உருவாகி அது வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குடற்பகுதிகளில் வயிற்றுப்பகுதிகள்லாம் போய் வந்து சேர்ந்து உள்ள அந்த வயிற்றுப்பகுதிக்கு உட்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப மெலிசாக ஒரு சளி சவ்வு படலை மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். அதை போய் இரிட்டேட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு புண்களை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். அப்போது நமக்கு அந்த அல்சர் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து குணமாகாது. ஒரு சில பேர் வந்து அந்த அல்சர் வந்து குறைக்கிறதுக்கு டானிக்ஸ் வந்து எடுத்துக்கிறது, மாத்திரைகள் வந்து எடுக்கிறது, அது வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ மட்டும் அந்த எரிச்சல் வலிகள் வந்து குறையும். இப்போ திரும்ப திரும்ப அந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவுகளும் மலச்சிக்கலும் கேஸ்ட்ரைட்டிஸும் வந்து இருந்துச்சு அப்படின்னா புண்கள் வந்து நமக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு 5 வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, 7 வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் எந்த மாதிரியான சாப்பாடுமே நான் எடுத்துக்கிறதில்ல, வெளியில் அவுட் சைட் ஃபுட்டே வந்து எடுத்துக்கிறதில்ல, இந்த மாதிரி வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனோடு வந்து இருப்பாங்க. அதுக்கு முழுமையான தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து நிலவாகை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவாகை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிலவாகை வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஹாட் வாட்டரில், ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டரில் அந்த நிலவாகை பொடி வந்து போட்டு நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இந்த நிலவாகை பொடி வந்து நம்ம நீங்கள் டெய்லி நைட்டு வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்கும். கேஸ் ஃபார்மேஷன் அந்த வாதம் அந்த வாயு வந்து சேராமல் நமக்கு வந்து பார்த்துக்கும். அதனால் டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி அந்த நிலவாகை பொடி வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டே வாங்க. அதுக்கடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆட்டுறதுக்கு அது வந்து நமக்கு புண் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு க்யூர் ஆகிறதுக்கு நார்மலாக மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை இல்லை 2 வந்து ஃபுட்டில் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கூட வந்து சொல்லியிருந்தோம், மோர் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். நமக்கு அந்த கூட நமக்கு வாய்ப்பகுதியிலிருந்து நமக்கு ஆசன வாய்ப்பகுதி வரலையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜிஐ ட்ராக்ட் அந்த செரிமான மண்டலம் வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னாவே அங்கே இருக்கக்கூடிய அந்த புண்கள்லாம் வந்து ஆறணும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகணும், அங்கே சுரக்கக்கூடிய நொதிகள் என்சைம்ஸ் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக சுரக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து வாரத்திற்கு
டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 500 ml ஆவது நம்ம மோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செரிமானத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, கருஞ்சீரகம், சீரகம், இந்துப்பு இது மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நார்மலாக சுக்கு வந்து ஒரு 50 g எடுத்துக்கிறீங்க அப்படின்னாவே அதே மாதிரி இப்போ சொல்லக்கூடிய மிளகு, திப்பிலி, கருஞ்சீரகம், சீரகம், இந்துப்பு இதெல்லாமே வந்து நீங்கள் 50-50 g வந்து எடுத்துக்கோங்க. இந்துப்பு மட்டும் ஒரு 5 g, மற்ற இது எல்லாமே ட்ரக்ஸ் எல்லாமே வந்து 50 g எடுத்துக்கிறீங்கன்னா இந்துப்பு மட்டும் 5 g வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொடி வந்து ஒரு 1/2 spoon வந்து எடுத்து ஹாட் வாட்டரில் வந்து 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கும், பசித்தன்மையை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி விடும். அப்போது நமக்கு ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அல்சர் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படாது. ஒரு சில பேர் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலே எனக்கு வந்து பெயின் வந்து அல்சர் பெயின் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு எடுக்காமையே இருப்பாங்க. இப்போ இன்னும் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு வந்து தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பொடி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பசியும் ப்ராப்பராக வந்து இருக்கும், அந்த அல்சர் கண்டிஷன்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட்ரைட்டிஸை தொடர்ந்து நமக்கு அல்சர் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இப்போ சொன்னோம் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து கியூர் பண்ணும்போது நமக்கு நிரந்தரமாக வந்து குணம் கிடைக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம் சார். நன்றி சார். இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே நம்ம வந்து பைல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் டாக்டர். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசனே வந்து க்ரானிக் கான்ஸ்டிபேஷன், அதாவது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல். இப்போ இந்த நேர் கேட்ட கேள்வியும் நீங்கள் சொன்ன பதிலும் வந்து ரொம்பவே நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் என்ன எப்படி அதை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது வேரோடு அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலேயும் வந்து அது வராமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் வந்து இங்க கிண்டில இருந்து கால் பண்றேங்க. உங்க பேரு? என் பேர் லாவண்யா. ஆக்சுவலி வந்து நான் எனக்காக இல்லை என்னோட மாமியாருக்காக கால் பண்றேன். அவங்களோட ஏஜ் வந்து 68. அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ரெகுலாரிட்டி கிடையாது மோஷன் அவங்களுக்கு. வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரிதான். அதுக்கு டேப்லெட்ஸ் டெல்கோஃபிளெக்ஸ் மாதிரி டேப்லெட்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த மோஷன் வந்து ரெகுலாரிட்டி இல்லை. ஆக்சுவலி அவங்களுக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர், அல்சர், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்க ரெகுலாரிட்டி அந்த மோஷன் வராததுனால அவங்களுக்கு அந்த ஒழுங்கா இன்டேக் எடுக்க முடியல அவங்களால. வாமிட்டிங் இருக்கு எப்பவுமே, அல்சர் இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு எதனா தீர்வு இருக்குங்களா அவங்களுக்கு ரெகுலாரிட்டி மோஷன் வர்றதுக்கு? சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு ஏஜ்க்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமுமே நமக்கு வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். இப்போ பவல் மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து மோஷன் போகிறது இது எல்லாமே. அதே மாதிரி இப்போ ஏஜ் ஆக ஆக இன்டேக் வந்து ரொம்ப குறையுது அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து நமக்கு வந்து வெளியேறாது. நீங்கள் சொன்னீங்க இன்டேக்கும் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கழிவுகள் வந்து உள்ளே தேங்கி இருந்துச்சு, நமக்கு மலம் வந்து உள்ளே பழைய கழிவு தேங்கி இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு பசித்தன்மை வந்து ஏற்படுத்தாது. அப்போது இன்டேக் வந்து குறைய குறைய ரொம்ப வீக்காக வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வந்து போவாங்க. அப்போது நீங்கள் சொல்கிற அசோசியேட்டடாக அதை தொடர்ந்து அல்சர் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோஷன் வந்து டெய்லி வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடுக்காய் பொடி வந்து எடுத்துக்கலாம். இப்போ டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 spoon வந்து கடுக்காய் பொடி மட்டும் வந்து கொடுங்க. ஒரு 3 days வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மோஷன் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஒரு ஏஜ்க்கு மேலே வந்து இப்போ சொன்னலையா பவல் மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம நார் சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே அவங்களுக்கு இந்த வந்து மாவு சத்துள்ள பொருள் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குறைச்சிட்டு நம்ம வந்து நார் சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னாவே அவங்களுக்கு ஈஸியாக அந்த பவல் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ மோஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கடுக்காய் பொடி மட்டும் வந்து உள்ளுக்கு வந்து கொடுத்துட்டே வாங்க, மோஷன் வந்து ஃப்ரீ ஆகிடும். பயப்பட வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு வரலாம். நம்ம நாடி பார்த்துட்டு ரொம்ப வாதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, உடலில் வந்து
நான் நம்ம நாடி பரிசோதனை பண்ணிக்கும் போது ரொம்ப வந்து வாயு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, வாதம் ரொம்ப ஹெவியாக நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக மலச்சிக்கல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து மோஷன் வந்து போவாங்க. அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கான அந்த மோஷன் மட்டும் வந்து வெளித்தள்ளாமல் திரும்ப திரும்ப கேஸ் ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு வாதம் அதிகமாகி மோஷன் வந்து டைட் ஆகாத மாதிரியான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையாக வந்து கியூர் கிடைக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா. ஒரு காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், நான் நெய்வேலில இருந்து பேசுறேங்க மேடம். உங்க பேர் என்னம்மா? புஷ்பராணிங்க மேடம். அம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். உங்க வயது என்னம்மா? எனக்கு 52ங்க மேடம். உங்க கேள்வியை நீங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம், அவங்க இணைப்புல தான் இருக்காங்க. சரிங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், நான் வந்து என் பேர் நெய்வேலில இருந்து பேசுறேங்க மேடம். சரிங்கம்மா, சொல்லுங்க. என் புஷ்பராணி என் பேரு. ஓகேம்மா. 52 வயசு ஆகுதுங்க மேடம் எனக்கு. சரிங்கம்மா. எனக்கு வந்து மோஷனே சரியா போக மாட்டேங்குதுங்க மேடம். சரிங்கம்மா. அது எனக்கு போகாத இருக்குது, வயிறு வந்து உப்பிக்குது, மூச்சு விட முடியலங்க மேடம். சரிங்கம்மா. ஏதாவது சாப்பிட்டா, கீரை கீரை சாப்பிட்டாதான் ஒரு மோஷன் போகணும்னு பார்த்தா, கீரை சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதுங்க மேடம். எந்த கீரை சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகுது. என்ன பண்ணுது? உடலெல்லாம் வீங்கிடும், மூஞ்செல்லாம் வீங்கிடும், தலையெல்லாம் உண்ட 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 கட்டி 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 அது சின்ன வெங்காயம் போல ஆகிடுது. சரிங்கம்மா. உடம்பெல்லாம் கொஞ்சம் அரிப்பு வரும், இப்ப அரிப்பு கொஞ்சம் மாத்திரை நான் ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்கோம், 4 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், சரியாக மாட்டேங்குது மேடம். சரிங்கம்மா. அப்புறம் திருச்சியில போயிட்டு ஆஞ்சியோ பண்ணோம்னா, ஆஞ்சியோ பண்ணாங்க, என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்க, என்ன மாத்திரை கொடுத்தாங்கன்னே தெரியல. அப்போ ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் எதுவுமே இல்லாம இருந்தேன் நானு. சரி, ஓகே. திருப்பியும் இப்போ வந்து அது மாதிரியே அலர்ஜி ஆகுது, எதுவும் சாப்பிட முடியல, மோஷன் போக மாட்டேங்குது. சரி, ஓகே. அது மோஷன் போகாததுக்கும் அந்த அலர்ஜிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கானே எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேடம் பார்த்து. சரி, ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு கவலைப்படாதீங்க. இப்போ வந்து மோஷன் ஃப்ரீயாக போயிட்டீங்க அப்படின்னாவே தொந்தரவு குறைஞ்சிரும், சரிங்களா? அப்போ நீங்கள் சொன்னீங்க மோஷன் சரியாக போகலை அப்படின்னா வயிறு வந்து உப்பிக்குது, சுத்தமாக மூச்சே விட முடியல அப்படின்ட்டு. அதான் மோஷன் நம்ம போகலை அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு வயிறுக்கு மேலே நமக்கு வந்து சேர்ந்து மேலே எழும்பி வரும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு வந்து வெளிவிடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், ஒரு மாதிரி பயம் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. எல்லாமே வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து சொன்னீங்க ஸ்கின்ல வந்து இதுக்கு முன்னாடிலாம் அரிப்புகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போயே சொன்னீங்க 4.5 வருஷமா அரிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கான மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏதாவது ஃபுட் எடுத்தால் வந்து அலர்ஜி ஆகுது, வீக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இது வந்து அர்டிகேரியா கண்டிஷன்ஸ், அதாவது நம்ம ஒவ்வாமை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா IgE அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவல் வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். அந்த அலர்ஜி வந்து உள்ளே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஃபுட்டு எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுறது. இப்போ வந்து உதடு, முகம் இதெல்லாமே வந்து வீங்கி நமக்கு கண்டு கண்டாக வந்து நமக்கு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி விடுறது. இப்போ ஏதாவது அலர்ஜி மாத்திரை வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அலர்ஜி வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கும். அப்போ நீங்கள் டெய்லி அதை எடுத்துக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ரத்தத்துலேயே உள்ளே தேங்கியே இருக்குது, வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு அரிப்பு இல்லாமல் வீக்கம் வந்து ஏற்படாமல் அந்த மாதிரி வந்து இருக்கு. இது வந்து அர்டிகேரியா ஒவ்வாமை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம நல்லா பிளட் பியூரிஃபை வந்து பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இது ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலர்ஜிக்கான மாத்திரைகள் வந்து தொடர்ந்து போட்டு அதை சப்ரஸ் பண்ணி அழுத்தி வைக்கிறத ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து பிளட் பியூரிஃபை பண்ணி அந்த அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கு அருகம்பல் கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்பில் வந்து எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. அதோட காம்பு, நடு நரம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுட்டு அது கூட 2 மிளகு வந்து சேர்த்து ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு ஒரு 50 ml 1/4 பங்கா சுண்டை காய்ச்சிட்டு மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து குறைச்சி விடும். அப்போ உங்களுக்கு எந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தாமல் இருக்குமா. இப்போ இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 3 டேஸ் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து அந்த மலச்சிக்கல் வந்து நம்ம கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த வயிறு உப்புசம், மூச்சு விடுறதுக்கான சிரமம் அதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
திரிப்பலா பொடி வந்து எடுத்துக்கலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இது மூணும் சேர்ந்த பொடி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அப்போது மோஷன் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உள்ளே வந்து நமக்கு கழிவுகள் வந்து தேங்குச்சு, மோஷன் வந்து நம்ம சரியாக போகலை அப்படின்னாவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு குடல் பகுதிகளில் தேவையில்லாத நச்சுக்களையும் சேர்த்து நமக்கு வந்து உறிஞ்சி ரத்தத்துக்கு நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அப்போது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மோஷனும் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. மோஷன் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னாவே அந்த கேஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அதனால் அந்த திரிப்பலா பொடி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சொன்ன மாதிரி அந்த அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கு அந்த கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். அது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கடலூர், விருதாச்சலம் இங்கே எல்லாமே நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு இப்போ சொன்ன மாதிரி அந்த அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கு உள்ளுக்கு ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள் வந்து ஒரு 120 டேஸ் தொடர்ந்து எடுத்துட்டீங்க அப்படின்னாவே அது கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். அதே மாதிரி நம்ம மலச்சிக்கலை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்குமா, நீங்கள் பயப்பட தேவை. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம், நான் சுமிதா, கத்தார்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, இந்த சந்தேகம் யாருக்காக கேக்குறீங்க? நான் காசை கேக்குறேன். தொடர்ந்து கேளுங்கம்மா, டாக்டர் இணைப்புலதான் இருக்காங்க. ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு நோஸ் வந்து பிளாக் ஆன மாதிரியே இருக்கு. எப்பவும் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா எடுக்கும்போது அந்த நாஸ்ட்ரல் ஸ்ப்ரே யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணும்போது மட்டும் அது கியூர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த நாஸ்ட்ரல் ஸ்ப்ரே விட்டுட்டாங்க அப்படின்னா எப்பவுமே அந்த ஒரு நோஸ் ஃபுல்லுமே பிளாக் ஆகி ஒரு ஹாஃப் ப்ரீத் ஃபுல்லா அடக்கி நம்ம ப்ரீத் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. சரிங்க, இதுக்கு ஏதோ ரெமெடி அந்த மாதிரி? சரி, ஓகே. என்ன ஏஜ் ஆகுதுமா? அவங்களுக்கு 44 ஆகுது. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க சொன்னீங்க இப்போ வந்து மூக்கு அடைப்புகள் வந்து இருக்கு அப்படின்னாவே நமக்கு மூக்கு தந்துவட பகுதிகளை சுத்தி நமக்கு வந்து சதை வளர்ச்சிகள் வந்து இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு சைடு மட்டுமே நமக்கு வந்து ப்ரீத் இருக்கும். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் தூங்கும் போதெல்லாம் வெறும் மவுத் ப்ரீத் மட்டும் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாய் வழியாக வந்து மூச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அவங்க பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மவுத் ப்ரீத்திங் பண்ணுறதுனால நமக்கு ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். எப்பொழுதுமே வந்து ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து நேசல் பாலிப் கண்டிஷன்ஸ் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் சொன்னீங்க அந்த நேசல் இன்ஹேலர் வந்து எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, திரும்பவும் வந்து வந்துடுது அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த டைமில் மட்டும் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அப்போ திரும்ப திரும்ப அந்த சதை வளர்ச்சிகள் வந்து உள்ளே இருக்கும்போது நமக்கு அந்த மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்பட்டு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த உள்ளே இருக்கக்கூடிய சதை வளர்ச்சிகளை வந்து சுருக்கி நார்மல் பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து இப்போ அந்த வீக்கத்தை வந்து குறைச்சி நமக்கு நல்லா ப்ரீத்திங் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு விராலி மஞ்சள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து குச்சி மஞ்சள், விராலி மஞ்சள் அப்படின்னே வந்து சொல்லுவோம். அது வந்து வாங்கிட்டு நல்லா விளக்கெண்ணெயில் வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த விளக்கெண்ணெயில் போட்டு அந்த ஸ்டீம் அந்த ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விராலி மஞ்சள் வந்து நல்லா வந்து காமிச்சு அதை காமிக்கும்போது அதுலேருந்து ஒரு புகை வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாசி துவாரத்துலையுமே கொஞ்சம் தூரம் தள்ளி ரொம்ப கிட்டக்க வச்சு ஃபோர்ஸாக வந்து அவங்க வந்து இன்ஹேல் பண்ணிடக்கூடாது. பொறுமையாக ஸ்லோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள அந்த புகையை மட்டும் அவங்க வந்து இன்ஹேல் பண்ணணும். ரெண்டு நாசி துவாரத்துலையுமே மாறி மாறி வந்து அந்த விராலி மஞ்சள் புகை வந்து உள்ளுக்கு வந்து இன்ஹேல் பண்ணும்பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த சதை வளர்ச்சியும் நமக்கு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட ஸ்டீமும் வந்து சேர்த்து பண்ணுங்கள். இந்த விராலி மஞ்சள் புகை வந்து ஒரு நாள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிக்கிறது இப்போ ஏதாவது வந்து தைலம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக வார்ம் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு அதில் வந்து பூங்கற்பூரம் வந்து போட்டு அந்த தைலத்தை நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 5-7 ட்ராப்ஸ் போட்டு ஸ்டீம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்துகிட்டே வரலாம். ஒரு நாள் விராலி மஞ்சள் புகை இது ரெண்டுமே வந்து பண்ணும்பொழுது அந்த சதை வளர்ச்சிகள் வந்து சுருங்கி நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்படக்கூடாது. எதனால் ஏற்படுது அப்படின்னா நமக்கு வந்து உஷ்ணமும் ஒரு காரணம், அது கூட கபம் வந்து அதிகமாக சேருது அப்படிங்கும்பொழுது அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து ஒரு சில மருந்துகள் உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஃபுல்லாகவே வந்து கியூர் ஆகும். நீங்கள் பயப்பட தேவையில்லை.
இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த நேசல் இன்ஹலர் வந்து எடுத்துக்கும் பொழுது ஃப்ரீயாக இருக்குது, திரும்பவும் வந்து வருது. ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூச்சோட சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க. அந்த நேசல் பாலி மூக்கு சதை வளர்ச்சி பகுதியை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. திரும்பவும் அது வந்து வீக்கம் ஏற்பட்டு நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்திவிடும். இரண்டு முறை மூன்று முறை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் கூட அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து கியூர் ஆகாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேசல் பாலிப் கண்டிஷன்ஸ் அதே வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகளோட அந்த வறும சிகிச்சைகள் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறும சிகிச்சைகள் இப்போ சொன்ன ஒரு சில எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் வந்து சேர்த்து பண்ணும்பொழுது நமக்கு அறுவை சிகிச்சைகள் இல்லாமையே நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்கலாமா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப நன்றிம்மா. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கூட நிறைய பேருக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது டாக்டர். அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி தொடக்கத்தில் பைல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பைல்ஸ் கண்டிஷன் அப்படின்னும் போது நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க. அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கும் போது இதுக்கு என்ன தாண்டா தீர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்க என்ன வந்து எதிர்பார்க்கலாம், இந்த நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பைல்ஸ் அது வந்து இன்டர்னல் உள்ள இருக்கக்கூடிய உள் மூலமாக இருக்கட்டும், இல்லை வெளியில் நமக்கு தெரியக்கூடிய நமக்கு சதை வளர்ச்சிகள் ரத்தப்போக்கு இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வெளி மூலமாக இருக்கட்டும், ரெண்டு கண்டிஷன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 3 டேஸ்லேயே வந்து நமக்கு ஃபுல்லாகவே அந்த சதை வளர்ச்சிகள்லாம் வந்து சுருங்கி நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மூல நோய்க்கான காரணம் என்ன, எதனால் இவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு, இப்போ வந்து பித்தம் உடலில் ஜாஸ்தியாக இருக்கா, நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது உடலில் உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை வந்து ரொம்ப வறட்சித்தன்மை வந்து உடலில் வந்து ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை க்ரானிக்காக வந்து கான்ஸ்டிபேஷன் டயரியா கண்டிஷன்ஸ் வந்து இருக்கா, இல்லை டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லையா, அது மாதிரி எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து கியூர் பண்ணுற மாதிரியான அதை வந்து சரி பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து இப்போ வெளியில் வந்து ப்ளீடிங் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இல்லை ரத்தப்போக்கு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உடலில் வந்து நமக்கு பிளட் லாஸ் ஆகும்போது ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ பிளட் லாஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஃபர்தராக அறுவை சிகிச்சைகளே இல்லாமல் நிரந்தரமாக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நமக்கு நிரந்தரமாக வந்து குணம் கிடைக்கும். இப்போ பைல்ஸ் அப்படின்னாவே நம்ம அறுவை சிகிச்சைகளே இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்கலாம். டாக்டர், இன்னைக்கு நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ரொம்பவே பொறுமையாகவும் தெளிவாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க. அதே மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வீட்லேயே மருத்துவ குறிப்பு வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். ரொம்ப நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.